திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளம்பட்டியைச் சேர்ந்தவர்தான் நாகராஜ். வயது 53. பெயிண்டர் வேலை பார்த்து வரும் நாகராஜுக்கு மகேஸ்வரி வயது 38 என்ற மனைவியும் ஜெயசூர்யா என்ற மகனும் கோகிலவாணி என்ற மகளும் இருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னர் பெயிண்டிங் வேலைக்காக தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தைச் சேர்ந்த தன் உறவுக்காரனான பரமசிவன் வயது 58 என்பவரை தன்னுடைய சொந்த ஊருக்கு அழைத்து வந்திருக்கிறார் நாகராஜ். இந்நிலையில்தான் பரமசிவத்துக்கும் மகேஸ்வரிக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியதாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த நாகராஜ் இருவரையும் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. நாகராஜின் கண்டிப்பு காரணமாக மகேஸ்வரியை தூத்துக்குடியில் உள்ள தன்னுடைய சொந்த ஊருக்கே கூட்டிச் சென்றிருக்கிறார் பரமசிவன். தனது மகன் மற்றும் மகளுடன் பலமுறை தூத்துக்குடிக்கு சென்று மகேஸ்வரியை அழைத்திருக்கிறார் கணவரான நாகராஜ். ஆனால் மகேஸ்வரியோ நாகராஜுடன் வர மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக தூத்துக்குடியில் வசித்து வந்த பரமசிவமும் மகேஸ்வரியும் 2 மாதங்களுக்கு முன்னர்தான் தேனி பழைய மருத்துவமனை அருகே உள்ள பிராண்டா லைன் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து குடியேறியிருக்கிறார்கள். மகேஸ்வரி தேனியில் வசித்து வரும் தகவல் நாகராஜுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து நேற்று இரவு தன் மகன் மகள் தாய் மூவரையும் அழைத்து கொண்டு மகேஸ்வரியின் வீட்டிற்கு சென்று அவரை அழைத்திருக்கிறார் நாகராஜ். மகேஸ்வரியோ அவருடன் வர மறுக்கவே அங்கிருந்த பரமசிவத்துக்கும் நாகராஜுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டும் இருக்கிறது. திடீரென தான் கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து பரமசிவத்தை குத்த முயன்றிருக்கிறார் நாகராஜ். அவருடன் சேர்ந்து அவர் மகனான ஜெயசூர்யாவும் பரமசிவத்தை தாக்கியதாக சொல்கிறார்கள். இதில் கழுத்து, கை, நெஞ்சி ஆகிய பகுதிகளில் கத்தி குத்து காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரமசிவமும் பலியாகியுள்ளார். மகேஸ்வரி படுகாயத்துடன் தப்பினார். தகவல் அறிந்து வந்த தேனி நகர காவல்துறையினர் பரமசிவத்தின் உடலை கைப்பற்றி தேனி காணவிலக்கு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். மகேஸ்வரியும் சிகிச்சைக்காக காணவிலக்கு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மகேஸ்வரி புகாரின் பேரில் நாகராஜ் மற்றும் மகனான ஜெயசூர்யா இருவரையும் போலீசார் தற்போது அதிரடியாக கைதும் செய்துள்ளனர்.